சினிமாவில் ஒற்றுமையான தம்பதிகளை வரிசைப்படுத்துவோம் என்றால் யாரும் யோசிக்காமலே டிக் அடிக்கக்கூடிய பெயர் தேவயானி ராஜகுமாரன் தம்பதியின் பெயராகத்தான் இருக்கும். எல்லா வகையிலும் ராஜகுமாரனே ராஜாத்தி ராஜாவாக்கிய பெருமை தேவயானியை சாரும். உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த காதல் அவர்களுடையது. நிஜமான அன்பிருந்தால் ரோமாபுரி ராணியை கூட சாதாபுரி மாஸ்டர் மடக்கிவிட முடியும் என்பதற்கு இவர்கள் காதலே சாட்சி. அப்படியெல்லாம் உலகத்தையே அதிசயிக்க வைத்த இவர்களின் காதலில் இப்போது பொட்டு சைஸுக்கு ஒரு லொட்டு என்கிறார்கள் இண்டஸ்ட்ரியில். சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த தேவயானி திருமணத்திற்கு பிறகு சில காலம் ஒதுங்கியிருந்தார். பின்பு சீரியலில் நடிக்க ஆரம்பித்தார். தினந்தோறும் 100,000 சம்பளம். மரியாதையான அப்ரோச் என்று தேவயானியே இங்கேயும் தங்க தாம்பலத்தில் தான் தாங்கியது சின்னத்திரை. திடீரென சின்னத்திரையில் இருந்தும் விலகிய தேவயானி இப்போது யார் போனாலும் நடிக்கிறதில்லைங்க என்கிறாராம். ஏன் எல்லாம் ராஜகுமாரின் பிரஷர் தான் என்கிறார்கள். இனிமேல் நடிக்க போக கூடாதா, வீட்டிலே இரு என்றாராம். இதன் காரணமாக இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா. எப்போதெல்லாம் தேவயானி கோபப்படுகிறாரோ அப்போதெல்லாம் கோபித்துக் கொண்டு அம்மா வீட்டிற்கு கிளம்பி விடுகிறாராம் ராஜகுமாரன். பல நாட்கள் அவர் இல்லாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கோபம் தணிந்து சமாதானமாகி விடுகிறாராம் தேவயானி. கோவிலுக்கு போகிறேன், இந்த திருநீர் என்று தேவயானி நேற்றில் ராஜகுமாரன் விபூதி பூசியவுடனே அவரது கோபம் தணிந்து விடுகிறதாம். இப்படி விபூதி மந்திரம் போட்டே அவரை சின்ன திரையிலும் நடிக்க விடாமல் வீட்டிலே பூட்டி வைத்திருக்கிறார் என்று ராஜகுமாரன் மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கிறது சின்ன திரை வட்டாரம். 4-1 to 3 lakh வரைக்கும் பேமெண்ட் கொடுக்க தயாராக இருக்கும் இந்த தொழிலை ஏன் புறக்கணிக்கிறார் ராஜகுமாரன் என்பதுதான் புரியாத புதிர்.